கலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆழிமிசை கல்மித பிளனைந்த பிரானடி போற்றி ஊழிமறி திருவாதவூரத் திருத்தாள் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டற் பதம் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம தினம் தினம் பார்த்துட்டோம்னா நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அறிமுக வகுப்பு நிறையா பேர் கலந்துட்டீங்க. அறிமுக வகுப்பின் மூலமாக நிறையா அஸ்ட்ராலஜி கிளாஸஸில் நிறையா பேர் சேர்ந்து அதேமாதிரி அஸ்ட்ராலஜி, வேதாந்தம், தியானம், பிராணாயாமம் போன்ற அற்புதமான விஷயங்கள், அற்புதமான கலைகள் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். இதில் கரெக்டாக 3 sets ஆஃப் கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அறிமுக வகுப்பு, அதாவது 1 நாள் அறிமுக வகுப்பு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா தொடர்ந்து அடிப்படையிலேருந்து கிளாஸஸ் வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடியது. ஆன்லைன் கிளாஸஸ், இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இதை நிறையா பேர் இப்போ பலன் சொல்லும்போது அவளுக்கே அது புரிய வருது. ஆஹா, 15 நாளைக்கு முன்னாடி இது நமக்கு தெரியல, இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருந்துட்டுருக்கு. இப்போ அவங்களே பார்த்துட்டோம்னா என்னென்ன பிராயஸ்தங்கள் பண்ணிக்கணும், ஆன்மீக தகவல் எப்படி சொல்லணும், யாராவது கேட்டால் ஆன்மீக தகவல் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக என்ரோல் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய நம்பர் தொடர்பு கொண்டு என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். சரி, இன்றைக்கி உண்டான அந்த கேள்வி, அதாவது ஆன்மீக கேள்வி. அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில் பார்க்க போகிறோம். ரமண மகரிஷி பார்த்துட்டோம்னா எந்த ஆசிரமம், அவருடைய ஆசிரமம், பிரதான ஆசிரமம் வந்து திருவண்ணாமலை. நேற்று கேட்டக்கூடிய கேள்வி வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை. ரமண மகரிஷி வந்து அருணாச்சலேஸ்வரர் தான் சதா காலம் வேண்டியிருந்தார். அவர் வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரை நோக்கி தபஸ் இருந்தார். அதே மாதிரி ரமண மகரிஷி, ரமணாசிரமம்னு சொல்கிறது. இன்றைக்கி ரமண மகரிஷியோட பக்தர்கள் லோகமெங்கு, அதாவது உலகமெங்கு இருந்துட்டுருக்காங்க. அத்தனை பேரும் நிறையா சத்காரியங்கள், அதாவது நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறது உண்டு. ரமண மகரிஷியை தினம் தினம் வீட்டில் வச்சு ஆராதிக்கிறவா நிறையா பேர் இருந்துட்டுருக்கா. அதனால் ரமண மகரிஷி நேற்றை கேட்ட கேள்வி, அவர் வந்து அவருடைய பிரதான ஆசிரமம் எங்கே, திருவண்ணாமலையில் இருக்குது. அதுதான் நேற்று கேட்டக்குண்டான அற்புதமான கேள்வி. சரி, இன்றைக்கு உண்டானது, அதாவது மருதமலையில் இருக்கக்கூடிய அந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. மருதமலையில், கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை, இந்த மருதமலையில் இருக்கக்கூடிய இந்த சித்தருடைய பெயர் பாருங்கள். தெரியாமல் டக்குன்னு நானே சொல்லிவிடுவேன். ஆக மருதமலையில் முருகன் எந்த இடத்துல இருக்காரோ 18 சித்தர் இருப்பார். ஆனால் மருதமலையில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டோம்னா ஒரு சித்தருடைய ஆலயம் இருக்குது. நீங்கள் படி இறங்கி கீழே போகணும். அந்த சித்தருடைய பெயர் என்ன? இதற்குண்டான பதில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதுலேயும் நான் தெரிவிப்பேன். அதே மாதிரி நாளைக்கு காலையில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்கக்கிட்ட இது என்ன இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லையா? சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி நம்ம பார்த்துட்டோம். இதுக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சமயம் ஒரு தம்பதியினர் 2 பேரும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய சண்டை இருந்துட்டுருக்கு, நிறையா பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாரை போய் அணுகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்க அம்மா சொல்லியிருந்தாலும் எங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ளே நிறையா பிரச்சனைகள், நிறையா சண்டை இருந்தது. நேராக அந்த தம்பதியினர் என்ன பண்ணுறோம், அந்த குருவுக்கிட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவருடைய தொழிலையும் பிரச்சனை, இந்த தொழில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வைக்கிறார், வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டுக்குள்ளேயும் ப்ராப்ளம் ஆகுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு, எந்த இடத்துல போனாலும் எனக்கு எதிர்வினைகள் நிறையா வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஓ அப்படியா, எதிர்வினைகள் வருதா, சரி நீ இது வரைக்கும் உன் கண்ணு முன்னாடி பார்த்தது பூரா எப்படி இருக்குது, உலகத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு 2 பேருமே எடுத்து சொல்லிட்டு இருந்தாலாம். அப்போ அந்த குரு சொன்னாராம், நேராக இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு வண்டு காமிச்சாராம். இந்த வண்டு பாரு, இந்த வண்டோடைய விஷயங்கள் பற்றி உனக்கு தெரியணுமா, நீ என்ன பண்ணுற, இந்த வண்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோ, இந்த பட்டாம்பூச்சி எப்படி வரணும்னு தெரிஞ்சுதா, நீ அதை முழுமையாக தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாராம். இப்போ பட்டாம்பூச்சி எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பட்டாம்பூச்சி எப்படி பட்டாம்பூச்சி ஆச்சுன்னு பார்க்கும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியமா, ஐயோ இதுக்கு இவ்வளோ முயற்சி இருந்து தான் இது பட்டாம்பூச்சி ஆயிருக்கே. அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அந்த புஷ்பம் இருக்குது பார்த்தியா, பூ, இது எப்படி வந்ததுன்னு பார்க்குறியா, அது வந்து ஃபஸ்ட்டு மொக்காக இருக்கும், அந்த மொக்குலேருந்து அது வெளிவரத்துக்கு அவ்வளவு முயற்சி இருந்தால் தான் அது வெளிவரும். அதே மாதிரி பார்த்துட்டோன்னா அந்த முயற்சி இல்லைன்னா அது இன்னும் மொக்காகவே இருந்துட்டு இருக்கும். ஏன் குழந்தை கூட அப்படி தான் பிறக்கிறான். அந்த பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தாயும் சிரமப்படுறான், அந்த குழந்தைய அப்போதைக்கு ஒரு பெரிய வேதனை அனுபவிக்கிறது. வெளியில் வந்ததுக்கப்புறம் முதல்ல அழுது தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறது, இல்லையா? அது அழுகும்போது நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சு விட்றீர்கள். ஆகா எனக்கு குழந்தை பிறந்துருதுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி தான் உலகத்தில் ஒவ்வொன்றும் போராடி 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 தான் ஒவ்வொரு விஷயம் நடக்க இருக்குது. எனக்கு மட்டும் போராட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உலகமே போராட்டத்தில் தான் இன்றைக்கி இயங்குது. ஏன் சூரியன் இன்றைக்கி வரும்போது கூட இருளிலிருந்து அது வர்றதுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தபசு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சில போராட்டங்கள் இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் இருக்கும். அதை தாண்டி வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லை போராட்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு நீ என்ன பண்ணணும், இதுலேருந்து ஒதுங்கி இருக்கணும். இது நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது, இது நம்மளுடைய செயல்பாடு கிடையாது. இந்த ரெண்டே விஷயம் நீ பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருந்துருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து அவர் நல்ல முடிவெடுத்தார். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், நான் இவா கூட இருக்கணுமா, இல்லை இந்த தொழில் எனக்கு வேணுமா, இல்லை இவாட்டேன்னு தள்ளி இருக்கணுமான்ற முடிவு எடுக்கிறார். அவர் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுறது, நல்ல பின்னாடி பேரும் மதிப்பும் கூடி வருது. இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் நடக்கிறது. அந்த எல்லாத்துக்கும் நடக்கிறதுல நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிற, என்ன முடிவு எடுக்கிறங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ முடிவு உங்கள் கையில், சாவி உங்கள் கையில். இது எடுக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் வெற்றி தான். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம், மாலை 8:07 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி திருத்தியை, மாலை 7:03 வரை, பின்பு சதுர்த்தி. வளர்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம் அவிட்டம், மகரராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி ஸ்வர்ண கௌரி விரதம். இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் ரொம்ப விசேஷமானது, அம்பாளை வணங்கக்கூடிய அற்புதமான விரதமாக இருக்குது. ஆக இன்றைக்கி தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள் எடுத்து வீட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இந்த ஆடி மாதமே ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதம் கர்க்கடக மாதம்னு சொல்லுவாள், அதாவது சந்திரனுக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாள், குறிப்பாக பெண்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாள். இந்த ஆடி மாதம் நம்ம நிறையா பிரார்த்தனை பண்ண தீர்க்க சௌபாங்கல்யம் கூடி வரும். எப்பேற்பட்ட இடங்கள், அதாவது இடர்களாக இருந்தாலும் போகும்னு சொல்லுவாள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான். அதே மாதிரி இன்றைய தினமும் பொதுவாக பார்த்துட்டோம்னா மகம், அதே மாதிரி பூரம். இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் குறிப்பாக அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஆக ஆடி மகம் ஆடி பூரம் ரொம்ப விசேஷமானது. அதனால் அம்பாளை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா இரவு வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. இந்த மகத்தில் வேண்டுவோருக்கு எல்லா காரியத்தையும் ஆளக்கூடிய சக்தி வரும்னு சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி கேது பகவானாக இருக்கங்காட்டி, மகத்துக்கு அதிபதி கேதுவாக இருக்கங்காட்டி பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சரி இன்றைக்கி உண்டான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பண்ணுறது உண்டு. யதார்த்தமாக பண்ணும்போது அவளுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்மவே சில நேரம் பார்த்துட்டோம்னா இது என்ன தான் பண்ணுறோம் பார்ப்போம், என்னது அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி சில ரெண்டு விஷயங்களும் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இங்கே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா ஒரு நல்ல நாள். குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஸ்போர்ட்ஸு டான்ஸ் சம்மந்தமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில நேரங்கள் ரொம்ப நட்பாக இருந்து விரோதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள், விரோதமாக இருந்தவா நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துகிட்ருக்கு. இறைவனுடைய அனுகிரகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வியாபாரம் அனுகூல்யம் உண்டு. யார்ட்டையும் பணம் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை, பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். 12லேருந்து 2 மணிக்குள்ளே தொழில் பற்றி பேசுவதும், தொழில் சார்ந்து சில நண்பர்கள்ட்ட பேசக்கூடியது, சகோதரர் கூட சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலை பற்றி பேசுகிறது, இந்த தொழில் வெற்றிக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம். உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இத்தனை நாள் இருந்த தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவாதுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ரொம்ப நாள் இருந்தால் மனக்குழப்பங்கள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தீரும். இன்றைக்கி 8லேருந்து 10 மணிக்குள்ளே ரொம்ப பிரியமானவள், ரொம்ப அன்பானவாள்கிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இனிமேல் அது செய்யப்படாதுன்னு நினச்ச அடுத்த க்ஷணம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான லீடு தான் நிறையா கிடைக்கும். ஆனாலும் நம்மளுடைய சோதனை காலம்தான் அது. ஒன்று தப்பு பண்ணுறோம், இந்த தப்புலேருந்து இனிமேல் இது தொடரப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்தை திருப்பி நமக்கு வரும்போது அப்போ நம்மளை தேடி வர்றது அப்படின்னு அர்த்தம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நான் இதை இனிமேல் விட்டுடுவேன், இந்த பழக்கம் என்கிட்ட இருக்கப்படாதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் விடுறது ரொம்ப நல்லது. அது கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை சில ஆத்திரமான சில காரியங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் நிறையா விஷயங்கள் மாற்றங்களுக்குரியதாக இருந்துகிட்ருக்கும். புதிய பிஸ்னஸ், புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். மனசில் தோணக்கூடிய ஐடியாஸ்லாம் டக்கு டக்குன்னு வெளியில் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் ஐடியாஸ் வச்சு பல பேர் திடீர்னு அதை ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா தைரியமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விடாமுயற்சியோட ஒவ்வொன்றும் போராடியும் எல்லா காரியங்களும் நம்ம ஜெயித்துருவோம், வாழ்க்கையில் பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம், ஒரு க்ஷணம் பார்த்துருவோம், என்ன ஆகப்படுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகளில் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையானதும் பிடிதமானதும் வாங்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே வந்தாலும் சில விஷயம் நீங்கள் பேசி அதை சரி கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. என்றைக்குமே சரி நம்ம கையில் காசு இருந்தால் தான் மதிப்பு, நம்ம பணத்தை வச்சுப்போம், அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான உழைப்பை நீங்கள் முழுமையாக ஈடுபடுவேன். அதே சமயத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துகிட்ருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே. சிம்மராசி என்பர்களே, பெருமையான நாள். இடம், பொருள், வீடு, மனை விற்கிறது, வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா 10லேருந்து 12 மணிக்குள்ளே பேசுகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அனுகூலியமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுவேன். அதே மாதிரி தாயார் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறது, ஏதாவது யாருக்காக முக்கியமான ஹெல்ப் வேணும்னு நான் ஹெல்ப் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறையா நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மனக்கவலைகள் இருக்கும்போது இந்த கவலையும் பிஸ்னஸும் ரெண்டையும் சேர்ந்து குழப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதனால் யார் உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குறாலோ அந்த குழப்பத்தை உண்டாக்குறவாளுக்கு அதுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ்லேயும் உங்களுடைய வேலை வாய்ப்புலையும் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. நிச்சய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். நிறம் மஞ்சள், எண் 3. கன்னிராசினியர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். 2லேருந்து 4 மணிக்குள்ளே பார்த்துட்டோம்னா வேலை வாய்ப்பு, தொழில், பண வரவு போன்ற விஷயங்களை பற்றி பேசுவேன். தந்தையை சார்ந்த சொந்த பந்தங்கள் அவள் யார்ட்டையாவது பேசினா அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அவளுக்கு ஏதேனும் உதவி வேணும்னா நீங்கள் அந்த உதவியை செஞ்சு அதன் மூலமாக பொருளாதாரம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக நின்றுருந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கு அனுகூலியத்தை தேடி வரக்கூடியதாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு 90% முடியறது, அதுக்கப்புறம் தடங்களாயிருது, என்னவா பண்ணுறது, இதை தைரியமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியல. சரி தைரியமாக வேண்டாம், நமக்கா தானாக வரும்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சில விதமான குழப்பங்கள் இருந்த விஷயத்துக்கு இந்த 2லேருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலியமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே. துளாராசினியர்கள், உயர்வான சிந்தனைகள், பல்வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியங்கள், ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னால் நண்பர்கள் மூலமாக அந்த அற்புதமாக வெற்றி கொள்வேன். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். மனசில் யோசிக்கக்கூடியது அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். பிறருக்காக நம்ம உழைச்சதோட நமக்காக என்ன அப்படிங்கிறத சில சிந்தனைகள் யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். சில நேரம் எப்போ பார்த்தா சண்டை வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு அவளுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நிறையா இருந்திருக்கு. என் கணவன் மனைவிக்குள்ளே கூட இப்படி இருந்துருக்கா, குழந்தை அப்பா அம்மாக்குள்ளே இப்படி இருந்துருக்கலாம். வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள், மேல் படிப்பு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கல்யாண விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை பற்றிய சிந்தனைகளும் சொந்த பந்தங்களுக்கு அது மாதிரி ஏதேனும் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி போய் நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, எனக்கு நிறைய பேர்த்த பார்க்கும்பொழுது மனசில் கொஞ்சம் பாவமாக இருந்துருக்கு. நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பிறரை பார்த்து பிறருடைய விஷயத்தை நோக்கி நீங்கள் வருத்தப்படக்கூடியது நிறையா இருந்துருக்கு. சகோதரங்கிறதுனா அவளுக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படுவேன். அதே சமயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நினச்சி அப்பப்போ மன சங்கடப்படுங்க. சரி இதெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் தாண்டினா தானே உலகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் உங்களுக்கு பொதுவாக இருந்துகிட்ருக்கும். நிறைய ஆன்மீகம், குடும்பம், இந்த ரெண்டையும் போட்டு நான் இதில் இருக்கிறதா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ள ஒரு விதமான யுத்தங்கள் அப்படிங்கிறத கிரக யுத்தம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மனோ யுத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இந்த மனோ யுத்தத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவா இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி சில குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும். இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் பார்த்தோன்னா 8லேருந்து 10 மணிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களே. தனுராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது சோர்வுகள் வரும். சரி அப்புறம் பார்த்துப்போமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினத்தில் சோர்வு எடுத்து சில காரியங்கள் மற்றவா என்ன நினைப்பா அப்படிங்கிற ஒரு யோசனை, அது நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். மற்றவ என்ன நினச்சா நினச்சிட்டு போடும். உங்களுக்கு மனசுக்கு என்ன தோன்றதோ அதை செஞ்சுட்டு இருந்தாலும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் கிண்டல் கேலி பேசுவா முன்னாடி உங்களுடைய செயல்பாடு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய புகழ் வெற்றி, இதுதான் அவளுக்கு ஒரு பதிலடின்னு சொல்லலாம். ஏன்னா பேசும்போது திருப்பி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வார்த்தையாக போய்டுறோம். அது செயல்பாடுகள் ஈடுபட்டெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் நம்ம குரு வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்களே. மகராசி நேர்களே, இறக்கப்பட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். திடீர்னு அதை ஏதாவது தப்பாக வந்துருச்சுன்னா பார்த்தியா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மற்றவா உங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டுருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காது. அது செய்யாத ஒரு தப்புன்றதுனா நம்ம சாரி கேட்டுருவோம். தப்பு இல்லாத விஷயத்துக்கு அட்வைஸ் சொல்கிறா பார்த்தல, இதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய அட்வைஸ் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது, ஆனால் சொல்லவே முடியல. எனக்குள்ளே போட்டு வச்சு இது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறுமாட்டிருக்கேன். சரி இதுக்காக இனிமேல் எனக்குன்னு டைம் ஒதுக்கி எனக்குன்னு தேவையான விஷயங்கள் நான் எடுத்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மற்றதில் பாட்டு, டான்ஸு, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருந்திருப்பேன். மகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி நேர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா மனசில் சில கவலைகள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். இதை பண்ணினா தப்பாகிடுமோ, அதை பண்ணால் தப்பாகிடுமோ, இந்த எண்ணம் தோணுறதுனால இன்றைக்கி எந்த காரியம் பண்ணப்படாது, நாளைக்கு மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, பயத்திலேயே ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அதனுடைய அந்த வைப்ரேஷன் அதில் முழுசாக இறங்கிடும். அது அந்த கண்டினியூஷன் பார்த்துட்டோம்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இருந்துருக்கும். அதனால் இன்றைக்கி எதேனும் அந்த மாதிரி பயத்தில் இருந்துருந்தேன் அப்படின்னா அந்த காரியத்தை தள்ளி போட்டிருக்கோம். தைரியமாக பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தைரியமாக அந்த காரியத்தை செயல்படுங்க. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது அதை மனசில் போட்டு உழப்பிக்கிறத விட அதுக்கு தீர்வு இறைவனோட வழிபாடு, இறைவனுடைய நாமம், இறைவனுடைய மந்திரங்கள், அந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படிக்கும்போது மனசில் ஒரு ஆறுதல்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய ஒரு விதமான ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். வீட்டில் இருக்கிறவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துப்பேன். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியம் வெற்றி அடையத்துக்கு இறைவன் வழிபாடு நிச்சயம் தேவைப்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே, நிறையா வரவுகள் ஒரு பக்கம் இருக்க, செலவுகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். வரவு செலவு ரெண்டு இருந்துகிட்ருக்கு, அதனால் தப்பித்தோம். செலவுகள் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டயத்தை அதுக்கு ஈடுபட்டு இது செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துப்பேன். இந்த தினத்தில் பார்த்துட்டுனா தெய்வ வழிபாடு முழுமையாக இறங்கி தெய்வ வழிபாட்டில் முழுமையாக கவனத்தை செல்வேன். உங்களுக்கு மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாரோ நமக்கு எதோ சொல்லிகிட்டு இருக்கா, சரி சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன தோன்றதோ அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். பணம் வரவுகள் உண்டு, அதே சமயத்தில் செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது ஒரு விதமான சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லப்படுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கிரகங்களுடைய தாக்கம் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஆட்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாய் கண் ரூபமாக நம்மளை ஆட்கொள்ளுமா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டுன்னு கோவப்படும் போது என்னாகும், அந்த கண்ணு தான் ரொம்ப பார்வை பார்த்து அந்த கண் அப்படியே முழிச்சு பார்த்து கோவப்படுவோம். அப்போது ஒருத்தர் கோவப்படும் போதோ அப்படி பார்வை பார்க்கும் பொழுதோ அப்போது செவ்வாய் அவங்கள ஆட்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சிடலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா கண்ணில் சுக்கிரன் ஆட்கொள்ளுமா. ஒருத்தர் ரொம்ப நம்ம பார்க்குறோம் தப்பான பார்வை பார்க்கறது, அந்த தப்பான விஷயங்களா அதை பார்க்குறது பார்த்துட்டோம்னா சுக்கிரன் தான், அதுக்கு அதிபதி சுக்கிரன் தான். ஆக இது இரண்டுமே பார்த்துட்டோம்னா இந்த 2 கிரகம் கண் மூலமாக அந்த மனிதனை ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்போ ஒருத்தர் கோபமாக பார்த்தா செவ்வாயுடைய கிரகம் தான் வாழ்க்கை ஆட்கொண்டிருக்கு. அப்போ அடுத்தது பிரச்சனை வருங்கிறத நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான பார்வை சுக்கிரன் பார்க்குறாரு, அப்போ இது நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்றைக்குமே சுக்கிரன்னா வெறும் சுக்கிரன் மட்டும் இல்லை, சப்கிரகங்கள் இருக்கும்னு சொல்லுவாள். அதை பற்றி நம்ம டீடைலா ஜோதிட சாஸ்திரம் படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். அடுத்து பாத்துட்டேல் அப்படினு சொன்னா சந்திரன் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள்ல ரொம்ப குழப்பமா இருக்கார். சந்திரன் தான் சிந்தனையை பிடித்துக்கொள்வாராம். அப்போ ஒருத்தர் ரொம்ப குழப்பமா இருக்கார் அப்படினு சொன்னா அவருக்கு சந்திரன் சரியான நிலை ஜாதகத்திலேயோ அல்லது கோச்சார நிலையிலோ இல்லை, அவர் நிறைய குழப்பத்தில் இருக்கார். அப்போ சந்திரன் தான் அவரை ஆட்கொண்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நிறைய குழப்பங்கள், 1க்கு 10 குழப்பங்கள் வருது இல்லையா, அதெல்லாம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பார்த்துட்டோம்னா சில பேருக்கு கர்வத்தின் மூலமா ஆட்கொள்வாராம். கர்வம்னா அது என்ன பார்ப்போமே, நீ என்ன பெரிய ஆளா, நான் என்ன பெரிய ஆளான்னு கேட்கறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா, அந்த பதவி அந்த கர்வம் இருக்கிறது வந்து சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காவோ இல்லை பலம் வந்து இல்லை அல்ல எதிர்மறையான கிரகங்கள் கூட சேரும்போதோ பார்த்துட்டோம்னா இந்த விதமான தாக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்குமா. ஒருவேளை உங்கள் முன்னாடி யாராவது அந்த பதவி அந்த விஷயத்தை வைத்து அவங்க ரொம்ப பயங்கரமாக பேசினாங்கன்னா ஓ அப்படி இருக்குது அப்படின்னா தப்பா அந்த சூரிய பகவான் ஆட்கொண்டுட்டு இருக்கார். அந்த சூரியன் கூட நெகட்டிவான கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி. அதாவது சனி பகவான் பார்த்துட்டுல எங்கே உட்காருவார்னா யதார்த்தமாக நாக்கில் போய் உட்காந்து, அதனால தான் வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவாள். அவள் பேசுறது வந்து டப்பு 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 டப்புன்னு பேசுகிறா, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறா, எதிர்மறையான விஷயங்கள் பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தொடர்ந்த வாட்டை பேசினிருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக பேசுவாள் இல்லையா, அப்போது அதை ஒதுங்கிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ராகு கேது. இந்த ராகு கேது அவளுடைய செயல்கள், சில பேர் டக்குன்னு தூக்கி வீசுகிறவா இருந்துருப்பா, இல்லை திடீர்னு கையோங்கி அடிக்கிறவா இருந்துருப்பா, இதெல்லாம் ராகுவுடைய தன்மைகள் தான். கேது இருந்ததுன்னா பார்த்து கவனிச்சுட்டே இருப்பா சூக்ஷமா, சரி இப்போ உன்னை வச்சுக்கல எப்போ வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த குரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட பாசிட்டிவாகவும் பேசுவாள், சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பின் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அப்போது கிரகங்களும் ஒரு மனிதனுடைய குணங்களும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு குழப்பம் நடக்கிறது, ஒரு கோபம் நடக்கிறது, ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு 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 விதமான விஷயங்கள் நடக்கிறதுனா எந்த கிரகங்கள் ஆட்கொள்றது, அந்த கிரகங்கள் எங்கே ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அப்போது இதை பார்த்துட்டாலே நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க முடியும். அதான் ஒருத்தர் வந்து பார்த்து நம்மளை முறைச்சி பார்க்குறா, ஓ அப்பாவா கோபத்தில் இருக்கா நம்ம தெரியாது, எந்த கிரகத்தினால ஆதிக்க வாளுக்கு செலுத்தப்படுறது, அப்போது இன்னும் அதை கண்டினியூ ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாகவும் இதை லக்ஷண ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியறதுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஜோதிட சாஸ்திரங்களும் ஒரு குணாதிசயங்களுடைய பிரதிபலிப்பும் இதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கிரகங்களும் குணாதிசயத்தின் பிரதிபலிப்பும் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.